ஹாய், நெக்ஸ்ட் எக்ஸாம்னா என்னென்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும்தான் எழுதணுமா, நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு தேவையில்லையா, நான் டீம்டு யூனிவர்சிட்டியில் சேர்ந்தேன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ முதல்ல நெக்ஸ்ட் எக்ஸாம்னா என்ன? நெக்ஸ்ட் எக்ஸாம்ங்கிறது நேஷ்னல் எக்ஸிட் டெஸ்ட். இப்போது எம்பிபிஎஸ் சேர்றதுக்கு நீட் இருக்கிற மாதிரி நீங்கள் எம்பிபிஎஸ் முடிக்கிறப்ப நெக்ஸ்ட்னு ஒரு எக்ஸாம் வரப்போகுது. அதாவது 2023 இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இதோட பர்பஸ் வந்து மொத்தம் மூணு பர்பஸ். ஒன்று வந்து எம்பிபிஎஸோட ஃபைனல் எக்ஸாம், ரைட்? நீங்கள் எம்பிபிஎஸ் முடிக்கணும்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் முடித்தா தான் நீங்கள் எம்பிபிஎஸ் முடிக்க முடியும். செகண்டு, நீங்கள் வந்து ஒரு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு லைசன்ஸ் தேவை இல்லையா? ஸோ அந்த லைசன்சிங் எக்ஸாமாகவும் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் இருக்க போகுது. அடுத்தது தேர்டு வந்து நீங்கள் பிஜி என்ட்ரன்ஸ். நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி நீங்கள் போகிறப்ப எம்டிஓ எம்எஸ்ஓ படிக்கணும்னு நினைக்கிறப்ப இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து வில் ஆக்ட் அஸ் அன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் த நீட் பிஜி, ரைட்? நீட் பிஜின்னு இப்போ இருக்குது, அதை வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் வில் ரீப்ளேஸ். அடுத்த நாலாவது பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஃபாரின்ல டிகிரி முடிச்சுட்டு வரவங்க எஃப்எம்ஜின்னு ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன், எஃப்எம்ஜிஇன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் இஸ் ஆல்சோ கோயிங் டு ரீப்ளேஸ் எஃப்எம்ஜிஇ, ஓகேங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து ஒன்று ஃபைனல் இயர் எக்ஸாம் ஃபார் எம்பிபிஎஸ், செகண்ட் இட் இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் நீட் பிஜி, இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு ரீப்ளேஸ் எஃப்எம்ஜிஇ. சரி, இதுதான் நெக்ஸ்ட்டுங்கிறது. இப்போது கேள்வி என்ன? நான் டீம்டு யூனிவர்சிட்டியில் படித்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் எழுதணுமா, கவர்மெண்ட் காலேஜஸில் படித்தா நான் எக்ஸம்ப்டடா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, டு பி ஹானஸ்ட், நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து எவ்ரிபடி, எல்லாரும், யார் நீங்கள் எந்த காலேஜில் படித்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜில் படித்தாலும் சரி, ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் படித்தாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டியில் படித்தாலும் சரி, நீங்கள் ஃபாரின் போய் வேறு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தாலும் சரி, இந்த நெக்ஸ்ட் வந்து இஸ் அ கம்பல்சரி எக்ஸாம் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியில் படித்தா மட்டும் இந்த நெக்ஸ்ட்டுங்கிறது இல்லை. நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் படித்தாலும் சரி, நம்பர் ஒன், நீங்கள் எய்ம்ஸ் டெல்லியில் படித்தாலும் நெக்ஸ்ட் எழுதணும், நீங்கள் எம்எம்சியில் படித்தாலும் நெக்ஸ்ட் எழுதணும், ஜிப்மரில் படித்தாலும் நெக்ஸ்ட் எழுதணும், நீங்கள் ராமச்சந்திராவில் போய் படித்தாலும் நெக்ஸ்ட் எழுதணும், சிஎம்சி வேலூரில் படித்தாலும் நெக்ஸ்ட் எழுதணும். ஸோ இட்ஸ் வெரி கிளியர், எந்த எக்ஸாம்ஷனும் கிடையாது. டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுனால ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நெக்ஸ்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும்னா இல்லை, சரிங்களா? ப்ரிப்ரேஷன் வைஸ் எது ஈஸியாக இருக்கும் அது தெரியல நமக்கு, அது வந்து டேட்டா வர வர தான் தெரியும். எக்ஸாம் எழுதி எந்த காலேஜஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றத வச்சு தான் நம்ம இப்போ சொல்ல முடியும், இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி சேர்றதுனால நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வரப்போகிறதில்ல, நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் படித்தாலும் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதணும். ஓகே, ஐ ஹோப் தட் இஸ் கிளியர். தேங்க்யூ, பாய் பாய்.